ரொம்ப அதிர்ச்சியாகவும் என்ன பேசுன்னு தெரியல. நான் நிறையா டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், எப்பயுமே அந்த பாப்பா வந்து ஒரு சிரித்த முகத்தோடையே வந்து பேசுவாள். இன்னைக்கு காலையில் நியூஸ் கேட்கும்போது என்னால் நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னால் அந்த நியூஸை நம்ப முடியல. நான் ரெண்டு மூணு பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நியூஸு உண்மையாக ஃபேக் நியூஸாக எனக்கு அதை நம்புறதுக்கே எனக்கு அரை மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அவருக்கு வந்து விஜயாண்டனி சாருக்கு வந்து வீட்டை விட்டால் அவருக்கு உலகம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் எனக்கு நல்லா தெரியும், ஷூட்டிங் வீடு குடும்பம் தான் அவருக்கு வந்து அவருடைய உலகம். இந்த அதிர்ச்சி அவர் எப்படி தாங்கிக்க போகிறான்னு என்னால் எனக்கு ஒன்றுமே தெரியல. எல்லாம் இறைவன் அவருடைய குடும்பத்தாருக்கு ஊக்கத்தை கொடுக்கணும், அந்த குழந்தையோட ஆத்மா அந்த பாப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். இதே வயசில் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தங்கச்சி ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்கும்போது இறந்தா. ஏன்னா ரொம்ப பேரண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லிக்கிறேன், இந்த 16, 17, 18 வயசுலலாம் குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான வயசு, அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியாத வயசு.